வெற்றிவேல் முருகனுக்கு அரகுரோகிறார். எல்லோருக்கும் என் அன்பான நமஸ்காரத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இப்பொழுது பார்க்க போவது முருகனுடைய திரு அவதாரம். அசுரர்கள் தவம் செய்து வரம் பெற்றார்கள். அவர்களுக்கு வரத்தை கொடுத்துவிட்டு இறைவன் நமக்கு துன்பம் உண்டாகும்படி செய்தான். தக்கனுடைய யாகத்திற்கு சென்றதினால் நமக்கு உண்டான பாவம் காரணமாக அந்த துன்பத்தை பட்டோம். மறுபடியும் நமக்கு வாழ்வு வேண்டுமென்று அவனை வேண்டிக் கொள்ள அவன் திருவருள் பாலித்து பார்வதியை கல்யாணம் செய்து கொண்டான். இனிமேல் மறுபடியும் பெருமானிடத்தில் சென்று நம்முடைய குறையை விண்ணப்பித்துக் கொள்ள வேண்டும். யாரை அனுப்புவது என்று ஒரு கூட்டம் போட்டு இந்த தேவர்கள் இந்திரன் பிரம்மன் விஷ்ணு எல்லாரும் மேருமலையில் குழுமி தாங்கள் அசுரர்களால் நலிந்த கதையை அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். பிரம்மதேவன் என்ன செய்தான்? வாயுவை பார்த்து போக சொன்னான். வாயு மிகவும் பயந்தான். நீ போய் இனி வராதே என்று நந்தியம் பெருமான் சொல்லி அனுப்பிவிட்டான். அப்பொழுது தேவர்கள் என்ன செய்தார்கள்? கைலை மாமலையை சென்று சரியான காலத்தில் எம்பெருமானிடம் எல்லோரும் சொன்னால் நன்மை உண்டாகும், தனி ஒருவராக செல்வதை விட எல்லோரும் சேர்ந்து சென்றால் எல்லோருடைய மனத்தின் உள்ளதையும் புரிந்து கொண்டு அருள் செய்வான் என்று நினைத்தார்கள். நந்தியம்பெருமானிடம் சொல்லிவிட்டு நந்தியம்பெருமானும் உள்ளே சென்று சிவபெருமானிடம் சொல்ல உள்ளே அனுப்புக என்று எம்பெருமானிட எல்லோரும் உள்ளே சென்றார்கள். எம்பெருமானை பார்த்தவுடன் அப்படியே நிற்பார்களா? துதி செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். நோக்கினும் நுழைகிலே நுவலுகின்றதோர் வாக்கிலும் அமைகிலே மதிப்பு ஒன்கிலே நீக்கரும் நிலைமையின் நெற்றி எந்தை நீ ஆக்கிய மாய மீத அருகிலே மரோ. உன்னை பார்க்க நினைத்தாலும் பார்வையில் அடங்குவது இல்லை. கண் என்னும் பொறியால் உன்னை அளக்கவே முடியாது. கண்ணினால் பாராததை வாக்கில் சொல்லலாம் என்றாலும் அதையும் சொல்லவும் முடியாமல் இருக்கிறோம். இமாச்சல மலையை பார்க்க முடியாவிட்டாலும் அதை பற்றி வர்ணனையை விளக்கும்படி சொல்லலாம் அல்லவா? அப்படி உன்னை வாக்கினால் சொல்லலாம் என்றால் நீ வாக்குக்கும் அப்பாற்பட்டவனாயிருக்கிறாயே, மனத்திற்கும் அப்பாற்பட்டவனாக விளங்குகிறாய். ஆகவே மனத்திலும் நினைக்க முடியவில்லை என்று துதித்தார்கள். எதோ வாச்சோ நிவர்த்தத்தே அப்பிராபிய மனசாசக என்று வேதம் சொல்கிறது. கண்ணுக்கும் வாக்குக்கும் மனத்திற்கும் அப்பாலாய் இருக்கிறான் இறைவன். அவன் அசைக்க முடியாதவனாக இருக்கிறான், நிலையாக இருக்கிறான். அதனால் அவனுக்கு ஸ்தானு என்று பெயர். இரும்பு தூண் எப்படி இருக்குமோ அப்படி ஆடாமல் அசையாமல் இருக்கிறவன்தான் ஆண்டவன். மேலும் அவர் புகழ்ந்தார்கள். உனக்கு ஓர் உருவம் கிடையாது, ஒரு நாமமும் இல்லை. நீ ஆயிரம் நாமங்கள் தாங்கியிருக்கிறாய், பல வடிவங்கள் ஏற்றிருக்கிறாய், ஐந்தொழிலையும் ஆற்றுகிறாய். உனக்கு ஒரு தொழிலும் கிடையாது, சும்மா இருக்கிறவன். அப்படி இருந்தும் ஐந்தொழில்களையும் செய்கிறாய் என்று கூறி ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றும் இல்லாருக்கு ஆயிரம் திருநாமம் பாடி நாம் தெள்ளேனும் கொட்டோமோ என்று மாணிக்க வாச்சகன் சொல்கிறார். ஆண்டவனுக்கு வடிவம் உண்டு அல்லது எடுக்கிறான் என்று ஒப்புக்கொள்கிறோம். ஆனால் இப்படி பல வடிவங்கள் எதற்காக எடுக்கிறான்? ஒரே ஒரு வடிவம் இருக்கக்கூடாதா என்று சில சீர்திருத்தவாதிகள் கேட்பார்கள். ஆயிரம் தெய்வம் உண்டென்று கருதும் மூடர்களே என்று மற்ற மதத்தினர் நம்மை குறை கூறும்போது நமக்கு கூட அது நியாயமாகத்தான் தோன்றுகிறது. எதற்காக ஆண்டவன் பல வடிவங்களை எடுக்கிறான் என்ற கேள்வி உள்ளத்தில் முளைக்கிறது. ஆண்டவனானவன் தொழுவதற்கு உரிய பொருள் மட்டுமன்று அனுபவிக்கும் பொருளாகவும் இருக்கிறான். மனிதன் ஒரு பொருளை எப்படியெல்லாம் அனுபவிக்கிறான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அனுபவிக்கும் பொருள் பல வகையாக இருந்தால் மனிதனுக்கு கவர்ச்சி அதிகமாகிறது அல்லவா? ஆண்டவன் அனுபவிக்கும் பொருளாக வரும்போது பல வகையாக இருந்தால் ஈடுபாடு அதிகமாகும் அல்லவா? சிலருக்கு இறைவனை குழந்தையாக வைத்து தியானிப்பதில் விருப்பம் இருக்கும். சிலருக்கு இறைவனை பெரியவராக வைத்து தியானம் பண்ண வேண்டும் என்று தோன்றும். மனதிற்கு மனம் வேறுபடுகிறது. அந்தந்த மனத்திற்கு ஏற்ப ஏதேனும் ஒரு வடிவத்தை பற்றி கொள்ளட்டும் என்று பல்வேறு வடிவங்களை இறைவன் எடுத்துக்கொள்கிறான். ஆகவே இறைவன் மக்களை ஆட்கொள்வதற்கு வெவ்வேறு மூர்த்திகளாக எழுந்தருள்கிறான். பல கோவில்களில் இருக்கிறான், பல நாமங்களை பெற்றிருக்கிறான். பல கோவில்கள் பல வகையான அர்ச்சனைகளில் தனது பெருமையை மிகுதிப்படுத்துவதற்காக வேண்டும் என்ற எண்ணத்தினால் அவன் ஏற்றுக்கொண்டன அல்ல. உலகத்தில் உள்ள உயிர்கூட்டங்கள் உய்ய வேண்டும் என்பதற்காகவே இப்படி செய்கிறான். கந்தன் என்று உற்று உனை நாளும் கண்டு கொண்டு அன்புற்றிடுவேனோ என்று அருணகிரிநாதர் கூறுவார். இப்படியாக தேவர்கள் பலபடியாக இறைவனை வாழ்த்தி துதித்து அவனை தொழுதார்கள். ஆண்டவனே, உன்னை நாங்கள் எப்படி ஏற்றுவது என்று மயங்குகிறார்கள் தேவர்கள். ஆண்டவன் பழைய பரமசிவம். அவன் எல்லோரும் தோன்றுவதற்கு முன்னே அவன் தோன்றினவன். பின்னால் வருகின்ற பல கோடி பேர்களுக்கும் பின்னாலே நிற்பவன். நடுவில் உள்ளவர்களுக்கு அவனும் நடுவில் நிற்கிறான். இப்படி மூன்று காலத்திலும் இருக்கிறவன் அவன். மிக மிக பழையது என்று ஒன்றை தெரிந்து கொண்டு அதுதான் பழையது என்று நிலைநாட்டினால் அதற்கு முன்பாகவும் அவன் இருக்கிறான்.
இனிமேல் வரப்போகும் புதுமையை பற்றி எண்ணி ஒரு வகையாக தீர்மானம் செய்து இதுதான் மிக மிக புதிய பொருள் என்றால் அதற்கு அப்பாலும் மிக புதிய பொருளாக அவன் இருக்கிறான். இதனைத்தான் முன்னே பழம்பொருட்கும் முன்னே பழம்பொருளே பின்னே புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றினே என்று மாணிக்க வாசகர் பாடுகிறார். இவ்வாறு விதவிதமாக தேவர்கள் சிவபெருமானை தொழுதார்கள். இவ்வாறு தேவர்கள் சிவபெருமானை தொழுது புகழ்ந்து பிரார்த்தனை செய்த போது உங்களுக்கு என்ன வேண்டும் என்று இறைவன் கேட்க அவனிடம் தேவர்கள் கூறத் தொடங்கினார்கள். ஆதியும் நடுவும் ஈரும் அருவமும் உருவும் ஒப்பும் ஏதுவும் வரவும் போக்கும் இன்பமும் துன்பும் இன்றி வேதமும் கடந்து நின்ற விமலா ஓர் குமரன் தன்னை நீ தரல் வேண்டும் நின்பால் நின்னையே நிகர்க்க என்றார். அதாவது பேதம் இல்லாமல் முழுமையாக இருக்கிற பெருமானே உன்னை போல ஒரு குழந்தையை எங்களுக்கு நீ தர வேண்டும் என்று விண்ணப்பித்து கொண்டார்கள். அப்போது இறைவன் என்ன செய்தான், தன் அஞ்சு முகத்தோடு கீழே உள்ள அதோ முகத்தையும் தோன்றி ஆறு முகங்களிலும் உள்ள நெற்றிக் கண்களிலிருந்து நெருப்பு பொறிகளை தோற்றச் செய்தான். வந்திக்கு மலரோன் ஆதி வானவர் உரைத்தல் கேளா புந்திக்குள் இடர் செய்யற்க புதல்வனை தருதும் என்னா அந்திக்கு நிகர்மை அண்ணல் அருள் புரிந்து அறிஞராயோர் சிந்திக்கும் தனது தொல்லை திருமுகம் ஆறும் கொண்டான். பிரம்மன் முதலானவர்கள் வருத்தமுறாவண்ணம் அவர்களின் விண்ணப்பத்தை ஏற்று தன் பழைய ஆறுமுகத்தோடு அந்தி வாழ் மேனி அண்ணல் ஒரு புதல்வரை தோன்றுவிக்க மனம் கொண்டான். ஆறு முகத்திலிருந்து பொறிகள் தோன்றின. அந்த கனல் எங்கும் பிளந்து கைலாசம் முழுவதும் மண்டியது. அதை பார்த்து எல்லோரும் அச்சம் கொண்டார்கள். இந்திரன் வாயு அக்னி எல்லோரும் நடுங்கினார்கள். எங்கே பார்த்தாலும் அந்த தீ கொழுந்து படர்ந்தது. ஆனால் எந்த உயிரையும் கொல்லவில்லை. அது நன்மையை உண்டாக்க எழுந்து சுடராகும். தேவர்கள் அஞ்சினாலும் அவர்களுக்கு எந்த வகையான ஊறு பாடும் நேரவில்லை. அதிசயமாக இருக்கிறது அல்லவா? இறைவன் எப்பொழுதுமே உயிர்கூட்டங்களுக்கு அச்சத்தை உண்டாக்குவானே ஒழிய துன்பத்தை உண்டாக்கவே மாட்டான். அப்போது தேவர்கள் எல்லாம் சிவபெருமானிடத்தில், ஐயனே, நாங்கள் குழந்தை வேண்டும் என்று விண்ணப்பித்துக் கொள்ள பயங்கரமான தீயை எழுப்பிவிட்டாயே, நாங்கள் இனி எப்படி உயிதி அடைவோம், எப்படி வாழ்வோம் என்று வருந்தினார்கள். எங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி பார்வதி அம்மையை கல்யாணம் செய்து கொண்டாய், ஆனால் நாங்கள் கேட்ட மகவினை கொடுக்கவில்லையே என்று குறையிருந்தனர். தண்ணீர் வேண்டும் என்று சொன்னால் கடப்பாரையும் மண்வெட்டியும் கொண்டு வந்து தருகிற மாதிரி தீப்பிழம்பு வந்து நிற்கிறது, அனல் வீசுகிறது, என்ன செய்வது? எங்களுடைய குறையை முடித்து அருள வேண்டும் சந்திரசேகர பெருமானே. பூமியையும் வானத்தையும் ஒரு கணத்தில் அழிப்பது போல இருக்கின்ற இந்த தீயை நீக்கிவிட்டு எங்கள் கருத்தை முடித்து தர வேண்டும். தயவு செய்து அப்படி செய்யுங்கள் என்று வேண்டினார்கள். திருமால் முதியவர்கள், திருமால் அருகில் இருந்த தேவர்கள் யாவரும் இவ்வாறு விண்ணப்பம் செய்தவுடன் சிவபெருமான் அபயஹஸ்தம் காட்டி அஞ்சாதீர்கள் என்று சொன்னார். அஞ்சலினவர் புகழ் அண்ணல் என்று திருமாலை சொல்கிறார் கச்சிப்பு சிவாச்சாரியார். பாஞ்சராத்திரம் என்ற ஆகமத்தை ஐந்து ராத்திரிகளில் திருமால் சொன்னார். அந்த பாஞ்சராத்திரத்தை கற்ற வைணவர்கள் புகழ்கின்ற திருமால் என்று பொருள். அஞ்சலி அஞ்சலிலம் சடை அணிந்த நாயக்கன் என்று கச்சிப்பு சிவாச்சாரியர் சொல்கிறார். இறைவன் சிவபெருமான் நினைத்தான் அந்த தீப்பொறிகள் தன் முன்னே வரவேண்டும் என்று. அவை பண்டு போல் ஆறு பொறிகளாக வந்து சேர்ந்தன. அந்த ஆறு பொறிகளையும் எம்பெருமான் பார்த்தான். வாயு அங்கு நின்றிருந்தான். அக்னியும் அங்கு நின்றிருந்தான். வாயுவையும் அக்னியையும் பார்த்து நீங்கள் இச்சுடரை தாங்கி சென்று கங்கையில் விட்டுவிடுங்கள் என்றான். அவர்கள் அஞ்சி நடுங்கினார்கள். பயமாக இருந்தது. பிறகு இறைவன் திருவருளால் அவற்றையெல்லாம் தாங்குகின்ற ஆற்றலை பெற்றார்கள். அந்த ஆறு பொறிகளையும் தாங்குவதற்கு பிரமன் ஆரணன் முதலான தேவர்கள் யாரையும் பணிக்கவில்லையே, அக்னியையும் வாயுவையும் மட்டும் பணிப்பானேன் என்று சற்று நாம் சிந்திக்க வேண்டும். இவ்வாறு இறைவன் ஆணையிட்டதற்கு காரணம் என்ன? வாயு அக்னி கங்கை சரவணன் சரவணம் ஆகியவற்றின் சம்பந்தம்தான். வாயு அக்னி கங்கை சரவணம் ஆகியவற்றின் சம்பந்தம் ஆறு பொறிகளுக்கும் உண்டாகின்றது. பஞ்சபூத சம்பந்தமுடைய உடம்போடு மக்கள் உலகில் பிறக்கிறார்கள். உயிர் தனியே வாழாது உடம்புடன் வாழ வேண்டும். அந்த உடம்பு ஐந்து பூதங்களின் இணைப்பாலானது. முருகப்பெருமான் அத்தகைய மக்களை ஆட்கொள்வதற்காக தானும் பஞ்சபூத சம்பந்தமுடையவனாக எழுந்திருடுகிறான். சிவபெருமானாகிய ஆகாசத்தில் தோன்றி வாயுவாலும் அக்னியாலும் தாங்கப்பட்டு கங்கை என்னும் அப்புவின் தொடர்பையும் பெற்று சரவண பொய்கையின் நடுவில் திட்டாகிய பிருத்திவியில் வந்து அமர்கிறான். இது ஆண்டவனுடைய பஞ்சபூத சம்பந்தம். நமக்கெல்லாம் சிறிய அளவில் பஞ்சபூத சம்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால்
இறைவனுக்கோ பஞ்சபூதங்களே ஆன மூர்த்திகளோடு அகண்டமான சம்பந்தம் உண்டாயிற்று. இவ்வாறு வாயுவும் அக்னியும் கங்கையில் ஆறு பொறிகளை விட கங்கையை சரவண பொய்கையில் கொண்டு போய் விட்டுவிடன் முருகப்பெருமான் திரு அவதாரம் செய்தான். அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அது ஓர் மேனியாக கருணை கூர் முகங்களாரும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய. கருணை கூர் என்ற தொடரில் கூர் என்பது உள்ளது சிரத்தல் என்பதை காட்டுகிறது. ஐந்து முகமும் பத்து கரங்களும் உடைய செவ்பெருமானே ஆறு முகங்களும் பன்னிரண்டு கைகளும் உடையவனாக எழுந்திருளும் போது அருள் பாசனம் மிகுதியாகிறது. உயிர்களெல்லாம் உயிர்கிறார்கள். கருணைக்கூர் முகங்களாரும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்து ஆங்குதித்தனன் உலகம் உய்ய என்று கூறுகிறார். பகவான் என்ற சொல்லுக்கு பகத்தை உடையவன் என்று பொருள். பகம் என்பது என்ன? ஆறை குறிக்கும். ஆறு குணங்கள் நிரம்பியவன் என்று பொருள். ஞானம், ஐஸ்வர்யம், சக்தி, பலம், வீரியம், தேஜஸ் என்பவைதான் அந்த ஆறு. இந்த ஆறு குணங்களையும் ஆறு முகங்களாக கொண்டு வந்தான் என்று கூறுகிறார். ஏவர்த்தம் பாலும் இன்றி எல்லை நீர் அமலர்க்குள்ள மூவிரு குணனும் செய்க்கு முகங்களாய் வந்ததென்ன? பூவியல் சரவணத்தன் பொய்கையில் வைகும் ஐயன் ஆவிகற்கு அருளமாற்றால் அறுமுகம் கொண்டான் அன்றே என்று கூறுகிறது அந்த பாடல். திருந்த புவனங்கள் இன்ற பொற்பாவை திருமுலைப்பால் அருந்தி சரவண பூந்தொட்டில் ஏறி அறுவர் கொங்கை விரும்பி கடலழ குன்றழ சூரழ விம்மி அழும் குருந்தை குறிஞ்சி கிழவன் என்று ஓதும் குவலையுமே என்று அருணகிரிநாதர் பாடுகிறார். சரவணம் என்னும் தொட்டிலில் முருகப்பெருமான் இப்பொழுது வீற்றிருக்கிறான். குழந்தையில் வெளியில் வந்தவுடன் முதலில் அழுகிறது. அது நம் நாட்டு குழந்தைக்கு மட்டுமில்லை, எல்லா நாட்டு குழந்தைகளும் எல்லா ஊர் உலகத்தில் உள்ள எல்லா குழந்தைகளுமே அதுதான் முதல் பேச்சு. அழவில்லை என்றால் குழந்தை ஆரோக்கியமாக இல்லை என்று பொருள். அழ அழ குழந்தையின் உரையீரல் விரியும். அதனால் வயசானவர்கள் ஒரு வீட்டில் குழந்தை பிறந்தால் குழந்தை அழுது கொண்டிருக்கிறதா என்று கேட்பார்கள். எம்பெருமானும் அழுதானாம், முருகப்பெருமானும் அழுதானாம். அந்த அழுகை எங்கெங்கோ கேட்டு எதிரொலித்தாலும் கடலின் நடுவிலும் கௌஞ்சகிரியிலும் சூரனுடைய காதிலும் சென்று விழுந்ததாம். அவர்கள் கேட்டு அழுதார்களாம், நமக்கு முடிவு காலம் வந்துவிட்டது என்று. இப்படி இருக்க எம்பெருமான் ஆறு குழந்தைகளாக மாறி விளையாடல் புரிந்தான். கிருத்திகை மாதர் ஆறு பேர். ஏழு முனிவர்களில் வசிஷ்டருடைய மனைவி அருந்ததி எப்போதும் அவர் பக்கத்திலேயே தான் இருப்பாள். சப்தரிஷி நட்சத்திர கூட்டத்தில் வசிஷ்டர் பக்கத்தில் அருந்ததியை பார்க்கலாம். மற்ற முனிவர்களின் பத்தினிமார்கள் ஆறு பேரும் கார்த்திகை நட்சத்திரமாக விளங்குகிறார்கள். அவர்கள் தவம் செய்து முருகப்பெருமானை வளர்க்க வேண்டுமென்று வேண்டினார்கள். அவர்கள் விருப்பப்படியே ஆண்டவன் அவர்களுக்கு அந்த வரத்தை கொடுத்து அருளினான். தம்பால் அடைந்தவர்களுக்கு வேண்டியவற்றையெல்லாம் தரக்கூடியவன் ஆண்டவன். கார்த்திகை மாதர்களின் விண்ணப்பத்தை ஏற்று ஆறு வேறு குழந்தைகளாக அவர்களிடம் பாலை நுகர்ந்து அவர்களுக்கு இன்பத்தை நல்கினான். அவர்களுடைய பாலை நுகர்ந்ததால் முருகப்பெருமான் அடைந்த இன்பத்தை விட கார்த்திகை மாதர்களுக்கு உண்டான இன்பம் மிக அதிகம் என்று கூட சொல்லலாம். இறைவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் தன்னை சார்ந்த பக்தர்கள் நலம் பெறுவதற்காக என்பது இதனால் புலப்படும். அந்த ஆறு குழந்தைகளும் பல வகையான விளையாட்டுக்களை காட்டி மகிழ்ச்சியை கொடுத்தார்களாம். ஆட ஓர் உருவம், செங்கை அறைய ஓர் உருவம், நின்று பாட ஓர் உருவம், நாடி பார்க்க ஓர் உருவம், ஆங்கண் ஓட ஓர் உருவம், ஓர் பால் ஒழிக்க ஓர் உருவம், யாண்டும் தேட ஓர் உருவமாக சிவன் மகன் புரிதலுற்றான் என்று அந்த பாடல் கூறுகிறது. சிவபெருமான் நெற்றிக்கண்ணிருந்து பொறிகள் வந்தது அல்லவா, உடனே உமாதேவி அஞ்சி அந்த புறத்துக்கு ஓடிவிட்டாள். அப்படி ஓடிவள் முருகப்பெருமான் தோற்றத்தை கேட்டு மகிழ்ச்சி அடைந்தாள். முப்பத்து முக்கோடி தேவர்களின் முறையீட்டினாலே ஆண்டவன் இந்த ஆறு பொறிகளையும் அடக்கி திரும்ப பெற்றனன் என்பதை அறிந்து மீண்டும் எம்பெருமானிடத்தில் வந்தாள். மாயவன் முதல் இந்திராதி தேவர்கள் எல்லாம் எம்பெருமானிடத்தில் வந்து குழந்தையை அருள வேண்டும் என்று கேட்க நெற்றிக்கண்ணிலிருந்து ஆறு தீப்பொறிகள் எழுந்து சரவண பூந்தடாகத்தில் ஆறு குழந்தைகளாக வீற்றிருந்தார்கள். ஆண்டவன் அருளால் ஆறு பொறிகளும் அவ்வாறு இருப்பதை அம்பிகை தெரிந்து கொண்டாள். அவளுக்கு கோபம் வந்துவிட்டது. தனக்கு எம்பெருமான் மூலம் குழந்தை பிறக்காமல் இவ்வாறு நெற்றி நாட்டத்திலிருந்து குழந்தை பிறந்ததற்கு காரணம் தேவர்களின் அவசர கோலமே என்று உழந்தார் எம்பெருமாட்டி. அப்போது தேவர்களின் மனைவிகளுக்கு எல்லாம் குழந்தை இல்லாது போகட்டும் என்று சாபம் விட்டார்.
இந்திரன், பிரம்மன், மால் போன்ற தேவர்கள் என்னிடத்தில் குழந்தை உண்டாகாமல் செய்தார்கள். அவர்களுடைய மனைவியர்களுக்கு குழந்தை இல்லாமல் போகட்டும் என்று சபித்தாள். அதுவரைக்கும் குழந்தைகள் உண்டு. மகாவிஷ்ணுவுக்கு பிரம்மாவும் மன்மதனும் பிறந்தார்கள். பின்னர் குழந்தைகள் இல்லை. அப்போதைய அம்பிகைக்கு தெரியும் அதிகமான ஜனத்தொகை இருக்கக்கூடாதே என்று போல் இருக்கிறது. அதனால் கட்டுப்பாடு செய்துவிட்டாள் என்று தோன்றுகிறது. அம்பிகை பரமேஸ்வரனிடம் வந்தாள். ஆனால் ஏன் போனா, ஏன் வந்தாய் என்று ஆண்டவன் கேட்கவில்லை. உம்பர்கள் குறைகளை விண்ணப்பித்தவுடன் ஆறு பொறிகளை நீங்கள் தோற்றுவிக்க அதன் வெம்மையை தாங்காமல் நான் போனேன். மீண்டும் நீங்கள் அந்த வெம்மையை அடக்கியதனால் வந்தேன் என்று அம்பிகை சொன்னாள். அப்போது பரமேஸ்வரன் களிப்பை அடைந்து அம்பிகையை தன் வாம பாகத்தில் அமர்த்தி கொண்டான். எம்பெருமாட்டி வேகமாக கோபித்து கொண்டு போனாளே, அப்பொழுது அவள் திருவடியில் அணிந்திருந்த சிலம்புள் ஒன்றோடொன்று மோதி நவமணிகள் சிதறிவிட்டன. அப்படி சிதறுண்ட நவமணிகளே பரமேஸ்வரன் பார்த்தான். அவற்றில் அம்பிகையின் பிம்பம் தோன்றின. இறைவன் பார்த்து அந்த பிம்பங்களை நோக்கி, நீங்கள் இங்கே வாருங்கள் என்று அழைத்தான். ஒன்பது பிம்பங்களும் வடிவம் பெற்று அம்பிகை போல எழுந்து வந்தன. ஒன்பது வகையான மணிகளிலிருந்து வந்த பெண்களும் ஒன்பது வகையான நிறங்களோடு இருந்தார்கள். முத்திலிருந்து வந்தவள் நித்திலவல்லி, பவளத்திலிருந்து வந்தவள் பவளவல்லி, மாணிக்கத்திலிருந்து வந்தவள் மாணிக்கவல்லி, இப்படியே கோமேதகத்திலிருந்து வந்தவள் கோமேதகவல்லி, வஜ்ரத்திலிருந்து வந்தவள் வஜ்ரவல்லி, நீலத்திலிருந்து வந்தவள் நீலவல்லி, புஷ்பராகத்திலிருந்து வந்தவள் புஷ்பராகவல்லி, வைடூரியத்திலிருந்து வந்தவள் வைடூரியவல்லியும் மரகதத்திலிருந்து மரகதவல்லியும் தோன்றினாள். இப்படி ஒன்பது மாதர்கள் ஒன்பது வடிவத்தோடும் ஒன்பது நிறத்தோடும் இறைவன் முன்னால் வந்து நின்றனர். அந்த ஒன்பது மணிகளிலிருந்து வந்த பெண்கள் நிமிர்ந்து ஆண்டவனுடைய அற்புதமான வடிவத்தை பார்த்தார்கள். இறைவன் பேரழகுடையவன், சிவம் சுந்தரம் என்று வேதம் சொல்லும். அவனுக்கு சுந்தரமூர்த்தி என்ற பெயரும் உண்டு. மகா சுந்தரமூர்த்தியாகிய ஆண்டவனை பார்த்து ஒன்பது பெண்களும் வணங்கினார்கள். அவள் அழகில் அவர்கள் மனம் ஈடுபட்டன. அப்படி பார்த்த மாத்திரத்தில் வயிற்றில் கர்ப்பம் ஏற்பட்டது. இதை ரிஷி கர்ப்பம் என்று கூறுவார்கள். உமாதேவி இதனை கண்டு கொண்டாள். வயிற்றெரிச்சலுக்கு இது போதாத, தனக்கு குழந்தை இல்லாமல் போய்விட்டது. ஆனால் நவசக்திகளுக்கு உண்டாகிவிட்டன. இதை கண்டு அம்பிகை மேலும் கோபமுற்றாள். முன்னாலே தாபத்தோடு விழுங்கினால் தேவர்களுடைய மனைவிகளுக்கு கர்ப்பம் உண்டாகக்கூடாது என்று சாபம் இட்டாள் அல்லவா. இப்போது நவசக்திகளுக்கு கர்ப்பம் உண்டாகி இருக்கிறது. அதனால் சிறந்து உண்டான கர்ப்பத்திலிருந்து குழந்தைகள் பிறக்க கூடாது என்று சாபம் இட்டாள். சினந்தாள். நவசக்திகளின் மீது உண்டான கோபத்திலே, எனக்கு மாறாக வந்து நீங்கள் பல காலம் இந்த கர்ப்பத்தோடு விளங்குங்கள் என்று சாபமிட்டாள். அந்த ஒன்பது பேர்களுடைய கர்ப்பத்திலும் நவ வீரர்கள் இருந்தார்கள். அம்பிகை இவ்வாறு சாபம் கொடுத்தவுடன் அந்த ஒன்பது மாதர்களுடைய உடம்பெல்லாம் நடுங்கி வியர்வை துளிகள் உண்டாயின. கர்ப்பம் உண்டான மங்கையருக்கு அச்சம் எளிதில் உண்டாகும். குழந்தைகளை வயிற்றில் வைத்துள்ளதை நினைத்தால் அவர்களுக்கு அந்த நடுக்கம் உண்டாயிற்று. அந்த வேர்வை துளி இருக்கிறதே. ஒவ்வொன்றிலிருந்து ஒவ்வொரு வீரராக லட்சம் பேர் வந்து குதித்து விட்டார்கள். அவர்கள் எல்லாம் ஓடி வந்து பரமேஸ்வரன் பாதத்தில் வணங்கினார்கள். அவர்களை நோக்கி பரமேஸ்வரன், மைந்தர்களே, நீங்கள் யாவரும் என் புதல்வனாகிய கந்தவேலுக்கு படை வீரர்களாக விளங்கி அவன் ஏவி இதை செய்து கொண்டிருப்பீர்களாக என்று பணித்தான். சிவபெருமானுடைய பார்வைப்பட்டு உண்டான நவசக்திகளின் வியர்வையிலிருந்து அவர்கள் தோன்றியதால் பரமேஸ்வரருக்கு புத்திரர்கள் ஆகிவிட்டார்கள். இதைவிட வேறு பாக்கியம் என்ன வேண்டும்? உங்களுடைய பலத்தினால் அசுரர் பலத்தை அழிக்க கந்தவேலின் படை வீரர்களாக ஆகுங்கள் என்று வேறு பணித்து விட்டான். அன்னை இட்ட சாபத்தினால் குழந்தைகளாக இருந்தவர்கள், அதாவது வயிற்றில் குழந்தைகளாக இருந்தவர்கள், நாளடைவில் அங்கேயே வளர்ந்து காளையாகி விட்டார்கள். அவர்கள் நந்திதேவனை தலைவனாக கொண்டு சிவகணங்கள். உமாதேவியின் சாபம் இருந்ததனால் அவர்களால் வெளியே வரவே முடியவில்லை. கர்ப்பத்திற்குள் இருந்ததனால் வேறு விதமான கவர்ச்சி கூட இல்லை. அவர்கள் இறைவனை துதித்து அங்கேயே இருந்தார்கள். சுகபிரம ரிஷி போல அங்கேயே வளர்ச்சி பெற்றார்கள். பூமியில் பிறந்தால்தான் நம்முடைய உள்ளம் சிதைந்து போகும் என்று அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது போல் இருக்கிறது. நவசக்திகளுக்கு அந்த கர்ப்பத்தை தாங்க முடியவில்லை. அதனால் பரமேஸ்வரனிடம் முறையிட்டார்கள். அவர் அம்பிகையை பார்த்து, நீ கோபம் மாறி இவர்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று சொன்னார். உடனே உமாதேவி மாறிவிட்டாள். அப்படி செய்கிறேன் என்று உமாதேவி புன்முறுவல் புத்தாள். வீட்டுக்காரரே பணிந்து வந்து கேட்கிறார் என்றால் பெண்களுக்கு மகிழ்ச்சி தானே. அம்பிகையின் அவசக்திகளை புன்முறுவலுடன் பார்த்து, நீங்கள் பலமுடைய பெரு வீரர்களை பெறுவீர்கள் என்று அருள் புரிந்தாள். இதை அந்த வீரர்கள் உள்ளிருந்தே கேட்டார்கள்.
9 மாதர்களும் தனி இடத்திற்கு சென்று 9 வீரர்களை பெற்றார்கள். அப்படி பிறந்தவர்கள் வீரம் என்ற அடையை உடைய பெயர்களை பெற்றார்கள். நவரத்னங்களில் மிகச்சிறந்தது மாணிக்கம். அதன் அதிதேவதையார் சூரியன், அதுதான் தலையாய மணி. அந்த மாணிக்கவல்லி வயிற்றில்தான் வீரபாகு பிறந்தார். மாணிக்கவல்லியிடம் வீரபாகு தோன்றியதைப் போல தரளவல்லியிடம் வீரகேசரியும், புஷ்பராகவல்லியிடம் வீரமகேந்திரனும், ஓமேதகவல்லியிடம் வீரமகேஸ்வரனும், வைடூரியவல்லியிடம் வீரபுரந்தரனும், வைரவல்லியிடம் வீரராக்கதனும், மரகதவல்லியிடம் வீரமார்த்தாண்டனும், பவளவல்லியிடம் வீராந்தகனும், நீலவல்லியிடம் வீரதீரனும் திரு அவதாரம் செய்தார்கள். இந்த 9 குழந்தைகளை தன் முன் கண்டவுடன் அம்பிகையின் மனத்தில் வாஞ்சை உண்டாகும் என்று எண்ணினார் சிவபெருமான். அவர்கள் அம்மாவும் அப்பாவும் இருக்கிற அரையணைக்கு சென்று தரிசித்தார்கள். இறைவன் அம்பிகையை பார்த்தான். இந்த குழந்தைகள் நம் குழந்தைகள் தானே, மிகவும் அறிவாளிகள், வீரமுடையவர்கள், மானமுடையவர்கள். இவர்கள் புதியவர்கள் அல்லர், நந்திகணத்தை சேர்ந்தவர்கள், இந்த வடிவில் வந்திருக்கிறார்கள் என்று அம்பிகையை நோக்கி திருவாய் மலர்ந்தருளினார். மதி, திரள், மானம் ஆகிய மூன்றையும் அவர்களுடைய இயல்புகள் என்று ஆண்டவன் சொல்கிறான். மதி இல்லாத வீரம் பயனுடையது ஆகாது. அறிவில்லாத வீரத்தால் கொலைதான் நிகழும். உடம்பில் உள்ள வீரத்தை விட உள்ளத்தில் உள்ள அறிவில் பலம்தான் சிறப்பு. ஆகவே சிவபெருமான் முதலில் மதியுடையவர் என்று சொல்லிவிட்டார். எப்படியாவது எம்பெருமாட்டின் உள்ளத்தில் இருந்த கோபம் அழிய வேண்டும் என்று நினைத்தார். தன் மனைவியின் உள்ளம் குளிரும்படியாக பேசுவது கணவனுடைய கடமைதானே. அதனால் சிவபெருமானுக்கு பேசவா தெரியாது. இவர்கள் எல்லாம் புதியவர்களாக தோன்றி பிள்ளைகள் என்று எண்ணாதே. இவர்கள் நம் நந்திகணத்தை சேர்ந்தவர்கள் என்ற உண்மையை உரைத்தான். தேவியும் இந்த நவ வீரர்களை பார்த்து அருள் செய்ய சிவபெருமானும் இந்த 9 வீரர்களுக்கும் 9 வாள்களை கொடுத்தான். உங்களுக்கு முன்பாக தோன்றியுள்ள 100,000 வீரர்களோடு சேர்ந்து முருகன் இட்ட பணியை செய்து வருவீர்களாக என்று அருள் செய்ய அவர்களும் இசைந்து பணிந்தார்கள். இதற்கு பிறகு முருகனை அழைத்து வந்து பிறகு முருகன் திருவிளையாடல்கள் என்ன என்ன என்பதையே நாம் பார்க்கப் போகிறோம். நன்றி, வணக்கம்.